ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நற்றினை குடில். இன்னைக்கு அரேபியன் டிஷ்ஷஸ்லலாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதோட நேம் வந்துட்டு கப்சா மசாலா. இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மசாலா மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்துட்டு நம்ம நிறைய பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு நீட்டமான பட்டையை இந்த மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேன், 10 கிராம்பு எடுத்துக்கோங்க, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஜாதிக்காய், நீங்கள் இவ்வளவும் சேர்க்க தேவை கிடையாது. இதை தட்டிட்டு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிங்க. 2-3 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாசனை வரும்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேன்லேயே 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிளகாய் வந்துட்டு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த பேனில் சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூட்லேயே வந்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை வந்து வறுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும், நல்லா வாசனை வரும்போது இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலாவை ரொம்ப நாள் வந்து பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட்டம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான கப்சா மசாலா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நம்ம செஞ்சு வச்சிருக்க கப்சா மசாலா வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் சிக்கன் கப்சா மட்டன் கப்சாலாம் செய்கிறீங்களோ அப்போ இந்த மசாலாவை பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோட அடுத்த வீடியோவில் இந்த மசாலாவை பயன்படுத்தி சிக்கன் கப்சா எப்படி பண்ணலாம் நான் வீடியோ போட போகிறேன், மறக்காமல் பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நட்டினை குடிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.